வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டி கப்பல் செனிலா சுதாகரன். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட் வந்து இப்ப நடந்திருக்கு. அது என்னன்ட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டால பார்த்தாலும் பாத்திருந்திருப்பீங்க, இல்ல உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு பாப்பு இப்ப காமிப்பாரு. ஆமா, ரீசன்ட்டா 100K ரீச் பண்ணல, அதுக்காக யூடியூப்ல இருந்து சில்வர் பட்டன் அனுப்பிச்சிருக்காங்க. எஸ், நாங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படி நாங்க சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க சீக்கிரம் 100K ரீச் பண்ணனும்னு நாங்க நினைச்சோம். சீரியஸ், ஆமா, நாங்க நினைக்கவே இல்ல. நாங்க ரொம்ப ஸ்லோ ஃபேஸ்ல தான் போவோம் அப்படி தான் நினைச்சோம். பிகாஸ் இன்ஸ்டால வந்து எங்களுக்கு இப்பதான் வந்து 72K வாப்பா, 72K கிட்ட இப்பதான் வந்திருக்கு. சோ நாங்க யூடியூபும் அப்படிதான் போவோம் அப்படி நினைச்சோம். பட் யூடியூப்ல எங்களுக்கு எப்படி இவ்வளவு இந்த அளவுக்கு ரீச் வந்துச்சு சடனா அப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டாலையும் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம்ல எங்களோட அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த சில்வர் பட்டன் வந்து இப்போ நம்ம ஓபன் பண்ண போறோம். இங்க ஒன்று இருக்கு. மனசு தேத்திக்கிறோம். சூப்பர், இதை வந்து ஆணி அடிச்சு மாட்டுறோம். பாண்டி கப்பல் செந்நிலா சுதாகரன் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப். தேங்க்யூ யூடியூப், தேங்க்யூ சொந்தங்களே. ஓகே, தேங்க்யூ, பாய். நானும் பார்ப்போம் பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இது வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நம்ம வந்து வைட்டவுனில் லொக்கேட் ஆகிருக்க வில்லா ஹெலனாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த வில்லா ஹெலனால் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் இருக்குது, இங்கே ஸ்டே வந்து எப்படி இருந்துச்சு, எங்களுக்கு அது ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றதெல்லாம் நாங்கள் வந்து வ்ளாகில் காட்ட போகிறோம். இவங்க நேம் ஜெரால்டின். இவங்க தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்களை வந்து எங்களோட ரூமுக்கு வந்து அவங்க கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. 1 o'clock நாங்கள் செக்இன் பண்ண வேண்டியது, பட் நாங்கள் 2 o'clock மேலே ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில் ஒர்க் இருந்ததுனால. ஓகே, some information about Wapuni Cherry and the password for the Wi-Fi will be here. Okay. Okay? Yeah. Then, in the bathroom, the tank is on the roof, so the water is always hot. Okay. But if you want hotter, okay, for the diesel will be here. Okay, sure. Okay? And so, breakfast is included. ஹலோ சொந்தங்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற வில்லா ஹெலனாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்டே வந்து இங்கே தான் இருக்க போகுது. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக, ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஒரு சின்னதாக வந்து ஒரு டின்னர் மாதிரி இங்கே ஸ்டே பண்ணி டின்னர் பிளான் பண்ணி நாங்கள் வந்து வந்திருக்கோம்.
ஸோ என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த வில்லாவில் என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் நாங்கள் வந்து விலாகில் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ நம்மளோட ரூம்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. நாங்கள் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, இந்த பேரும் பாண்டியில் தான் பிறந்ததுலேருந்தே இருக்கும். ரொம்ப நாளாக ரொம்ப பழைய காலத்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வச்சு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் செலிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பழைய ஸ்டைலில், பழைய வுட்டு, இந்த இந்த இதுவே பழசு தான் பில்டிங்கு. அவங்க எல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் சூப்பராக இருக்கும். அழுக்கு தெரியக்கூடாது. அந்த இப்போ எல்லாமே பழைய காலத்து ஸ்டைல். நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு வில்லாவில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய காலத்து இதுதான் வச்சுருக்காங்க. கர்டெயின்லேருந்து, லேம்ப்லேருந்து, இதோ இந்த கபோர்ட்லேருந்து எல்லாமே வந்து பழசு. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பாருங்க, ஏதோ ராஜா ஃபோட்டோ. ராஜா ஃபோட்டோ இந்த இடம் அவர் தான் இருக்கும். ராஜா கெட்டப்பில் இருக்கார், அவ்வளோதான் ராஜா ஃபோட்டோவாக இருக்குது. இது வந்து இவங்களும் யாரும் தெரியல, ரெண்டு லேடிஸ் அந்த காலத்து ஸ்டைலில் ட்ரெஸ் அப்லாம் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ், கர்டைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே தெரியும், பழைய மாடல். எல்லாமே பழைய மாடல். சீலிங் கார்டு பார்ப்போம். சீலிங், ஆமாம், சீலிங் நம்ம அந்த காலத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ ஒரு வேண்டேஜ் ஸ்டைல். அந்த லேம்ப் கூட பாருங்களேன், இந்த ஸ்டாண்டு லேம்ப்பு இல்லை. நைஸ். ஓகே, ரூமில் கொஞ்ச நேரம் இப்போ ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ வெளியே சுற்றி பார்க்கலான்னு போகிறோம். நீங்கள் என் கூட வந்து பாருங்கள். இது அந்த வெளியே இருக்கிற காரிடார், சூப்பராக இருக்குது லைட்டிங். அப்படியே சுற்றி காமி இந்த பக்கம். ஸோ ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குல்ல. ஈவினிங் சும்மா டீ டைம் ரிலாக்ஸ் பண்ணுறது ஃபாரினர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் பிடிக்குது இல்லை, சிம்பிளாக. இப்படி வந்து பார்த்தா நம்மளுக்கு மெயின் ரோடு தெரியும். இங்கே ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். இது பழசு ஒன்றும் இருக்குதுன்னு தெரியல. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஜாவா ஷோரூம் வந்தது. இங்கே வந்து தான் மாற்றி வேற எங்கேயே வச்சுட்டாங்க. சன்னே ஹோட்டல் பக்கத்தில். இப்போ கீழே போக போகிறோம். வாலில் நிறைய இடத்துல வாலில் அந்த மாதிரி இப்போ கண்ணாடி இங்கே பேர் பார்ப்போம். ஆன்டிக், ஆன்டிக் பார்ட்ஸ். இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து ஃபோட்டோஸு, ஃபர்னிச்சர்ஸ். இதில் பாருங்களேன், அந்த காலத்தில் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. யாரும் தெரியல, மேபி அவங்க ஓனராக இருக்கலாம். இங்கே வந்து ஒரு இங்கே பேர் அந்த காலத்துல வச்சிருப்பாங்கல்ல அந்த ஜாடி, அந்த மாதிரி இருக்குல்ல. எஸ், இது உள்ள நான் போய் உட்காந்துக்கலாம், அவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படிதான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்டர் ஆகுவோம். கீழே ரூம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே தான் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் மேலே, அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் அதான் லாஸ்ட் இயர் வந்து பாப்போட பர்த்டேக்கு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே தான் வந்து உட்காந்தோம். நாங்கள் இங்கே தான் உட்காந்தோம். நாங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா டச் பண்ணுறோம். எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். நம்ம வந்து இருக்கு இருக்கு, அது எதில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இது சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். வால் ஆர்ட்ஸ் இங்கே போட்டு எடுத்து பார்த்தோம். பெயிண்டிங், எஸ்,
எங்கேயுமே வந்து ரூம்ஸ் தான் வந்து இருக்கு. நைஸ்ல இங்கெல்லாம் நாங்கள் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ வந்து சவுத்துல நிக்க வச்சு எடுப்போம்ல. இப்பதான் நம்ம ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து நாங்க வால்ல எங்க எல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பார்டர்ஸ் சிலை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை நான் கவர் பண்ண விட்டுட்டேன். இங்கே ஒரு காரிடார் மாதிரி இருக்கு. இதுலயும் ரூம்ஸ் நினைக்கலாம். எல்லாமே லாக்டா இருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த ராஜா பழசாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பழங்காலத்து பொம்மை நினைக்கிறேன். அழகு க்யூட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கொலூரெலாம் பொம்மை இப்போலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. லைட்டை போடணும், லைட் போட்டாலும் நல்லா இருக்கும். இங்கே வந்துருக்கு. ஸோ இது ஒரு கிச்சன் ஏரியான்னு நினைக்கிறேன். இப்பதான் லைட் போட்டாங்க போல. இப்போ நாங்க வந்து வில்லா ஹெலனாக்கு வெளியில இருக்கோம். இப்போ நாங்க பசிக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டுருக்காங்க. நாங்க வந்து ஏ டு பி போலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காம ஏ டு பில போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். சாப்பாடுனா ரெடியா இருப்பீ. சாப்பிடுறதுக்கு கிளம்பிட்டோம். ஏடிபி வந்தாச்சு. வந்து ஒரு ரசமலாய் அண்ட் ஒரு தைபூரி வாங்கியிருக்கோம். ஏடிபியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நானும் பாப்போம் வந்து பாண்டிச்சேரி பீச் இருக்கு இல்லையா, ராக் பீச், அங்கே வந்திருக்கோம். நார்மலாகவே நம்மளோட பாண்டி பீச் வந்து எப்பவுமே க்ரௌடடாக தான் இருக்கும். அது இப்போ வீக்கெண்ட் வேறு, சாட்டர்டே ஈவினிங்கு. ஓகே, போயிட்டு சாட் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து திருப்பி நம்ம வில்லா ஹெலனாக்கே வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து மெனு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பாப்பும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். சும்மா கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லஞ்ச் ரெடி, டின்னர் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. மணி வந்து இப்போ 8 ஆகுது. நாங்கள் போய் டின்னர் சாப்பிட போகிறோம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் டின்னருக்குன்ட்டு நீங்கள் வந்து நாங்கள் சாப்பிடும்போது பாருங்க. டின்னருக்கு நாங்கள் வந்து ஒரு பீஸா அண்ட் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா, அப்புறம் ஐஸ்கிரீம் இதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் ட்வின்னிங் வந்து இந்த சிங்கம் போட்ட ட்ரெஸ் போட்டிருக்கோம். இது எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இது நாங்கள் வந்து இ மிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கிலோ கணக்கில் ட்ரெஸ் விற்பாங்களோ, 1 kg 655. ஸோ அதில் தான் எடுத்தோம். இது மென்ஸ் டிஷர்ட் தான். அதில் நான் எம் சைஸ் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இதோட சின்ன சைஸ் இல்லைன்ட்டாங்க. இவர் எல் சைஸ் போட்டிருக்காரு. ஸோ உங்கள் டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன படம் பார்க்க போகிறோம் எனக்கு தெரியல. இனிமேல் தான் போய் தேடி கண்டுபிடிப்போம். ஒரு அரை மணி நேரம் தேடுறதுக்கே போயிடும். ஸோ இப்போ வந்து சில்வர் பட்டனை வந்து அதோட காமிச்சிடுறது வ்ளாகில் காமிக்கணுமேன்றது. ஸோ எங்களுக்கு சில்வர் பட்டன் வாங்கி கொடுத்த எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். ஹலோ சொந்தங்களே, குட் மார்னிங். நாங்கள் வந்து நைட்டு மூவி பார்த்துட்டு தூங்கிட்டோம். மார்னிங் எந்திரிக்கவே முடியல, செம தூக்கம் ரெண்டு பேருக்குமே. இப்போ வந்து நாங்கள் ஏஞ்சிட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 to 10:30 தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டியதாகிடுச்சு, இல்லைன்னா நல்லா தூங்கி இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து மார்னிங் இப்போ டைம் என்னப்பா சாப்பிட போகிற டைம் 9 ஆயிடுச்சு, போய் சாப்பிட போகிறோம்.
பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் பிளான் பண்ணணும். இங்கே வந்து நம்ம இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டம், ஐ மீன் இந்தியன் சவுத் இந்தியன் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சு டிஷ்ஷஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், க்ரோசோ, ஆம்லெட், ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட் சாலடு, அப்புறம் பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர் மெலன் ஜூஸ், பிரெட் பேஸ்கெட். ஸோ ஃப்ரெஞ்ச் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்டாக எல்லாமே. இங்கே வந்து ஒரு கேட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ல பெத்திஷான்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து ல பெத்திஷானா தி ஸ்மால் கேட்டுன்னு அர்த்தம். க்யூட்டாக இருக்குது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளேயே வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பழங்காலத்து ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு, ட்ரெஸ்லேருந்து ஸ்கார்ஃபு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேனு, இந்த மாதிரி நிறைய அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வியர் பண்ணுற மாதிரி கிளாத்திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கீச்சன் வந்து லெதரில் பண்ணியிருக்காங்க, எலிஃபண்ட் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லா ஐட்டம்ஸுமே. இங்கே பார்த்திங்கன்னா அந்த பர்சஸ்லாம் வந்து லெதர் மாதிரி இருந்துச்சு அதோட மெட்டீரியலு. ஸோ அந்த காலத்து பிக்சர்ஸு அந்த மாதிரி ஆர்ட் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு டைட் ஸ்கெடியூலில் போயிட்டுருந்த ஒரு லைஃப், ஒரு ஒர்க் ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடச்சிருந்துச்சு. நீங்கள் பாண்டி விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு வில்லா ஹெலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரெஸ்டாரண்ட் கூட நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டே இல்லைனாலும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்ன்ட்டு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வ்ளாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை, ரெண்டு பேருமே ஒர்க்கிங்குன்றதுனால எங்களுக்கு சோஷியல் மீடியாவும் ஹேண்டில் பண்ணிட்டு ஒர்க்கும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க ஒர்க்கும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வ்ளாக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு நிறைய டைம் தேவைப்படும், அதனால தான் எங்களால் போட முடியல. இனிமே கண்டினியூஸ் வ்ளாக்ஸ் போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ, பை பை.